Can I challenge the Tamil Nadu churches? Even as we are about to offer this missionary, or we sow this missionary as a seed in this land. மலேசியாவில இருந்து அவங்க வந்து மிஷனரியா இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 30,000 சபைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் 10,000 கிராமத்தில் சபை இல்லை. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் அவர் ஹார்ட். இந்தியாவில் 400,000 கிராமத்தில் இன்னும் சபை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 30,000 சபைகள் இல்லை, ஒரு 5,000 சபைகள், ஒரு 2,000 சபைகள் ஆளுக்கு ஒரு 200 கிராமத்தை பொருட்படுத்தா இந்தியாவில் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 2030க்குள்ள இந்தியாவில் எல்லா கிராமத்துலேயும் சபைன்னு நிலைமையை கொண்டு வந்துடலாம். தட் வாஸ் அவர் ஹார்ட். எவ்ரி டியூஸ்டே வி யூஸ் டு ப்ரே வித் 100 பீப்புள் இன் ஜூம். ஷீ இஸ் த அட்மின் ஃபார் த ஜூம். ஃப்ரம் ஐசியூ ஷி ஹஸ் ஓப்பன் த ஜூம் அண்ட் ப்ரேட். ஐ வாண்ட் டு லீவ் அ சேலஞ்ச் டு ஆல் ஆஃப் அஸ் ஹியர், எஸ்பெஷலி த தமிழ்நாடு சர்ச்சஸ். If your church is not involved in missions, I can boldly and with authority let me say, repent. Even as I offer my wife as a seed today, if your church is not involved in missions, praying and giving and challenging people to respond as missionaries, I can only say, repent. On this day, if you forget everything and if you want to only remember one thing, Tamil Nadu churches, you and I are destined for missions. He sent Thomas, but he also gave us the Bible. India la 1658 moli irukkumbodhu yen Tamil la modhalla Bible kudukano? Who is blessed more is more responsible. உங்கள் சர்ச்சில் ஒரு மிஷன்ஸ் சேலஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு சர்ச்சிலேருந்தும் ஒரு மிஷினரியாவது அனுப்பட்டும். அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 5,000-10,000 புது மிஷினரிகள் வட இந்தியாவிற்கு போக நான் எனது என்னுடைய கடந்து சென்ற மனைவியின் சார்பாக நான் தமிழ்நாட்டு சபைக்கு இதை ஒரு அறைகூவலாக வைக்கிறேன். Yesterday, no, today, we are supposed to start our missionary training course. Because of this incident, we are pushing it by a week. You can still send your young people to study 6-month course in Vilupuram. 3 months here, we teach 16 subjects and teach Hindi. And take you to Bihar for 2 months field training. And we'll commission you as a missionary and use you. That's their heart. That's my heart. That's our mission. அவங்க நல்லா செஞ்சாங்கன்னு நீங்க பேசுறது எங்களுக்கு திருப்தியை கொடுக்காது. நீங்க ஒரு மிஷினரி அனுப்புனீங்கன்னா, ஒரு மிஷினரியை சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நான் இப்ப வந்து எங்க மிஷினரி ஆர்கனைசேஷனுக்காக நான் கேட்கறேன்னு நினைக்காதீங்க. We are saying, you raise your own missionaries. You do, we will support you. You want to start a mission organization, come, we will walk with you. Last 2 years, 15 mission organization has been started. 5,000 villages has been adopted. And it is not our name. We have learned to die to the name of Harvest 5 years ago. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 1988, சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் மேன், ஏப்ரஹாம் சண்முகம், பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் நோஸ், அவர் வந்து இங்கே ஊழியம் செய்வார். பயங்கரமாக அற்புதம் நடக்கும். ஹீலிங், பவர் மினிஸ்ட்ரி. ஐ யூஸ் டு டிரான்ஸ்லேட். ஹி காட் சேவ்ட் இன் த பிரிசன் த்ரூ பாஸ்கர் தாஸ். நம்ம தாம்பரம் ரெவரன் பாஸ்கர் தாஸ் மூலம்
ரட்சிக்கப்பட்டு சிறையில் இருந்த ஒரு ஆள் டாக்டர் அங்கே பாஸ்டர் பென்னட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆபிரகாம் சண்முகம்லாம் ஒரே கேங்கில் இருந்தவங்க, கேங்ஸ்டர்ஸாக ஜெயிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஏப்ராஹாம் சண்முகம் வருவார், ஐ யூஸ் டு கோ வித் ஹிம், நிறைய ஹீலிங், கண்ணு முன்னால் மிரக்கிள்ஸ் பார்த்துருக்குறேன். பாஸ்டர் வின்சன் சாமுவேல் தான் எங்களை எல்லாம் அனுப்புவார். கார் பிஸ்னஸ் மேன், காரை விற்றுட்டு ஃபியூ கார்ஸை விற்றுட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருவார். மினிஸ்ட்ரி 1 month செய்வார், பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அண்ட் ஐ யூஸ் டு கோ. இந்த முறை யஸ் கம் ஃபார் 3 weeks to 4 weeks. பாஸ்டர் வின்சென்ட் ஹாஸ் அலாட்டட் ஆர் ஆஸ்ட் மீ, டெலிகேட்டட் மீ டு டேக் கேர் ஆஃப் ஹிம் ஃபார் அ வீக், ஃபார் 3 weeks டு கோ வித் ஹிம். பட் வந்த 2 days சம்திங் ஹேப்பன்ட் இன் சிங்கப்பூர், ஹி ஹேஸ் டு இமீடியட்லி ரிட்டர்ன் டு சிங்கப்பூர். இமீடியட்டாக திரும்ப வேண்டியது இருந்தது. நான் அவரை பார்க்க போனேன் ஹோட்டல் மாரிஸ் இன் கெத்தீட்ரல் ரோடு. கதவை தட்டினேன், எஸ் கம்மின்னாரு. கதவை திறந்து பார்க்கும்போது ஷார்ட்ஸில் இருந்தார், மேலே ஒன்றும் போடலை, நல்ல உடம்பு, எக்ஸ் கேங்ஸ்டரு, பச்சை குத்தி இருந்தார். இன்டென்ஸாக என்னை பார்த்தாரு, முகம் விகாரமாக இருந்துச்சு, நார்மலாக இல்லை. என்னை அப்படியே கோபமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே போகலை, ஏன்னா பழைய கேங்ஸ்டர் வேற, அவர் உடம்பு அப்படி தான் இருந்துச்சு. நான் அப்படியே டோர்கிட்ட நின்றுட்டேன். நான் ஆர் யூ ஓகேன்னு கேட்டேன். இஸ் ஐம் நாட் ஓகேன்னாரு. தட் மேட் மீ ஈவன் வேர்ஸ். பிரதர் வாட் ஹேப்பன் கேட்டேன். மை ஒய்ஃப் ஃப்ரம் சிங்கப்பூர் கால்டு மீ. என்னடா இது, சிங்கப்பூர்லேருந்து ஒய்ஃப் கால் பண்ணால் இப்படியே ஆகுவாங்கரு அப்படின்னு யோசித்தேன். அப்படியே பார்த்தார், பார்த்துட்டு ஹி வாஸ் ஃபியூமிங் அண்ட் ஹி வாஸ் ஸோ ஆங்கிரி வித்இன் ஹிம் செல்ஃப் அண்ட் ஹி செட் ஹி வாஸ் ஸோ அப்செட் பிகாஸ் ஹி ஹேஸ் டு கோ பேக். ஹி ஹேட் அ 3 week மினிஸ்ட்ரி ஹியர், செய்ய முடியலையா, ஐ ஹேவ் டு கோன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஸோ அப்செட். ஹி வாஸ் ஹி டு கிரை ஃபார் இந்தியா. He looked at me and said, why can't people like you rise up, man? Why should I come from Singapore? Yanda unna mari aalunga elumba koodadhu ooliyathukku appadina. I cried and he hugged me for about 20 to 30 minutes. He hugged and sobbed and sobbed and sobbed and cried and said, Lord, whatever burden I have for this nation, I impart to this man. And that is the first time I cried for the lost souls. I just sobbed and sobbed and cried. And that is still fresh in my mind after 36 years. A Singaporean came and challenged an Indian. And that's me. Today here is a Malaysian. And I'm speaking on her behalf. I came as a missionary, but my race is over. I'm going. But come on, you people. I'm not going to be here forever. Why can't you rise up? May the Lord speak to you. He who has an ear, let him hear what the Spirit says.